காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். லேசான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள அவர் டெல்லி கங்காராம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சோனியாகாந்தியின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மூச்சுக்குழாயில் ஏற்பட்ட தொற்றால் அண்மையில் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 31 மற்றும் இம்மாதம் 1 தேதி மும்பையில் இந்தியா கூட்டணி சார்பில் நடந்த கூட்டத்தில் சோனியாகாந்தி பங்கேற்றிருந்தார். டெல்லியில் புறநகர் ரயிலில் ஒரு பெட்டி தடம் புரண்டதால் பரபரப்பு நிலவியது. பைரோன்மார்க் பகுதியில் நேர்ந்த இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ரயிலில் பயணித்தவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தடம் புரண்டதும் ரயில்வே ஊழியர்கள் சம்பவம் நடந்த இடத்துக்கு விரைந்து சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தடம் புரண்டதில் ரயிலின் சில பெட்டிகள் மட்டும் லேசாக சேதமடைந்தன. புதுச்சேரியில் அதிவேகமாக செல்லும் வாகனங்களை கண்டறிந்து அபராதம் விதிக்கும் நோக்கில் நவீன லேசர் வேக அளவீட்டு கருவி திங்கட்கிழமை முதல் பயன்பாட்டுக்கு வருகிறது. புதுச்சேரிக்கு சுற்றுலா வருபவர்கள் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி விபத்து ஏற்படுத்துவதாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. அதிவேகமாக செல்லும் வாகனங்களை கண்டறியும் வகையில் 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீன லேசர் வேக அளவிடும் கருவிகள் போக்குவரத்து காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நகரப்பகுதியில் 30 கிலோமீட்டர் வேகத்திலும் புறநகர் நெடுஞ்சாலைகளில் 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் செல்வது கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். அதன்படி அதிவேகமாக செல்லும் வாகனத்துக்கு 1000 ரூபாயும் வணிக வாகனத்துக்கு 2000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும். மேலும் ரேஸில் ஈடுபடுவோர் மீது 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் மின்னல் தாக்கியதில் 10 பேர் உயிரிழந்தனர். அந்த மாநிலத்தில் குர்தா மாவட்டத்தில் நேற்று கனமழை கொட்டியது. அப்போது குர்தா மாவட்டத்தில் மின்னல் தாக்கி 4 பேர் உயிரிழந்தனர். போலங்கிர் மாவட்டத்தில் இருவரும், பவுத் அங்குல் ஜகத்சிங்பூர் தேன்கானால் மாவட்டங்களில் தலா ஒருவரும் மின்னல் தாக்கி உயிரிழந்தனர். புவனேஸ்வர், கட்டாக் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. அடுத்த 4 நாட்களுக்கு இதே நிலை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இடி இடிக்கும் நேரங்களில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தஞ்சமடைய வேண்டும் என்றும் வானிலை மைய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருவண்ணாமலை பெங்களூரு புதிய பைபாஸ் சாலையில் தோக்கவாடி என்ற பகுதியில் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து திருவண்ணாமலை சென்ற காரும் திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூரு சென்ற லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் காக்கநாம்பாளையம் கூட்டுப்பட்டு பகுதியைச் சேர்ந்த யோகேஷ், மணிகண்டன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். தகவலறிந்து வந்த காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் உடல்களை மீட்டு செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செப்டம்பர் 15 நடைபெறும் பேரறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பங்கேற்கும் நிர்வாகிகளின் பட்டியலை அதிமுக தலைமை வெளியிட்டுள்ளது. செப்டம்பர் 15, 16, 17 மற்றும் 19 ஆகிய 4 நாட்களுக்கு இந்த கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளன. குறிப்பாக கடந்த மாதம் 20 தேதி மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் சாராம்சங்களை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் வகையில் 4 நாட்களுக்கு பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. இதனையொட்டி தாம்பரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வார விடுமுறையொட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் 1000000 பக்தர்கள் குவிந்துள்ளனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கடந்த 29 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 8 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் உணவகங்கள், தங்கும் விடுதிகள் அனைத்தும் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. இதையடுத்து காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு கடந்த 4 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. நாடு முழுவதும் இந்து தர்ம பிரச்சாரம், ஏழுமலையான் கோயில்கள் கட்டுவது மற்றும் நலிவடைந்த கோயில்களுக்கு பொருளாதார உதவிகளை செய்ய கடந்த 2018 ஸ்ரீவாணி அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. இந்த அறக்கட்டளைக்கு பக்தர்கள் அளித்த நன்கொடை மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் 970 கோடி கிடைத்ததாகவும் வங்கிகளில் டெபாசிட் செய்ததன் மூலம் 30 கோடி ரூபாய் வட்டி கிடைத்திருப்பதாகவும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இந்த நன்கொடைகளை பயன்படுத்தி 176 கோயில்களில் குடமுழுக்க செய்யப்பட்டிருப்பதாகவும் 273 கோயில்கள் புதிதாக கட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1021 மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் கூடுதலாக 1000 மருத்துவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் பதிவு செய்யும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. பயனாளிகளுக்கு காப்பீடு அட்டைகளை வழங்கிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். மருத்துவ காப்பீடு மூலமாக 1,43,00,000 பேர் பயன்பெற்றுள்ளதாக கூறினார். கருணாநிதி நூற்றாண்டையொட்டி ஒரே நாளில் 100 இடங்களில் மருத்துவ காப்பீடு அட்டை முகாம் நடத்தப்பட உள்ளதாகவும் இன்னுயிர் காப்போம் திட்டத்தில் 181,860 பேர் பயனடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அதைத் தொடர்ந்து 5 மதிப்பெண்கள். அந்த 5 மதிப்பெண்களையும் அவரவர்கள் பணியாற்றிய அந்த மாதங்களுக்கு ஏற்ப பிரித்து தருவது. இந்த பணிகள் எல்லாம் அரசாணைகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது முடிந்தவுடன் அந்த 1021 பணியிடங்கள் நிரப்பப்படும். இதற்கிடையில் இன்னும் 1000 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. இந்த 1000 பணியிடங்களையும் MRB நிரப்ப வேண்டும் என்கின்ற தகவலை சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள் MRBக்கு தந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் பதோஹி நகரில் தரை விரிப்பு கம்பள துணி உற்பத்தி ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் கருகின. மின்கசிவு காரணமாக இந்த விபத்து நேரிட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்க போராடினர். 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் வந்தது. எனினும் ஏராளமான பொருட்கள் கருகின. G20 உச்சிமாநாட்டை முன்னிட்டு டெல்லியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் 2வது நாளாக முழு ஒத்திகை நடைபெற்றது. நடப்பாண்டிற்கான G20 உச்சிமாநாட்டை இந்தியா தலைமையேற்று நடத்தி வருகிறது. G20 உச்சிமாநாடு டெல்லியில் வருகிற செப்டம்பர் 9 மற்றும் 10 ஆகிய நாட்களில் நடைபெறவுள்ளது. இதில் 20 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். இதனால் டெல்லியை சுற்றி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லி போக்குவரத்து துறை சார்பில் சாந்தி வான் சவுக் என்ற இடத்தில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. இளம் தலைமுறையினர் உட்பட அனைத்து தரப்பு மக்களையும் நல்வழிப்படுத்தும் நோக்கில் ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தை திரைப்பட இயக்குநர் லிங்குசாமி செங்கல்பட்டில் தொடங்கி வைத்தார். ஹார்ட்ஃபுல்னஸ் இயக்கம் சார்பில் பொதுமக்களுக்கு இலவச தியான அனுபவத்தை வழங்குவதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் தொடக்க நிகழ்ச்சியில் தியானம் மேற்கொள்வதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அத்துடன் செல்போனுக்கு அடிமையாவதை தவிர்ப்பது குறித்து மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அவங்க போக்கிலே போய் முதல்ல பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும்னு சொல்றப்போ வர ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து அந்த பழக்கம் எப்படி வெளியே போக போகுது. ஒன்லி மதுப்பழக்கத்தை மட்டுமே குறிவச்சு கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள வந்துருச்சு. இப்ப நம்மளுக்கு தெரியாமே நிறைய தப்பான விஷயங்கள்லாம் உள்ள வந்திருக்கு. இப்போ சரியான விஷயங்களை நோக்கி இதை எடுத்துட்டு போறப்போ அதுகளெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நம்புறோம். ஹைதராபாத் விமான நிலையத்தில் ஹேண்ட்பேக்கில் மறைத்து எடுத்து வரப்பட்ட 5 கிலோ கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டது. லாவோஸ் நகரிலிருந்து விமானம் மூலம் ஹைதராபாத் வந்தடைந்த பெண்ணின் உடைமைகளை சந்தேகத்தின் பேரில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பெண்ணின் ஹேண்ட்பேக்கில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து அந்த பெண்ணை அதிகாரிகள் கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட கொக்கைனின் மதிப்பு சுமார் 50 கோடி ரூபாய் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த 3 கைதிகள் புழல் சிறை வார்டனால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவர்களுக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அகஸ்டின், எட்வின், இமானுவேல் ஆகியோர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர் சங்கரசுபு தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் கனமழை பெய்தது. பல்வேறு இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி குட்டை போல காட்சியளித்தது. வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் இதனால் சிரமம் அடைந்தனர். புவனேஸ்வரில் பாலம் ஒன்றில் தேங்கிய தண்ணீரில் கார் சிக்கியது. இதேபோன்று மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா மற்றும் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகினர்.